வெல்கம் பேக் டு பிங்கு சேனல் தமிழ். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் பிளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெங்களூர்லேருந்து நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம், ஒரு ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடன் பிளான் எங்களுக்கு வந்துச்சு, எங்கே போகிறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல். ஸோ மெக்கடாத்தூர் டேம் அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இந்த மெக்கடாத்தூர் டேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ்லலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், மேகதாது அணை அந்த பிளேஸ் தான் வந்து இங்கே மேகதாது டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்ப வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 7:30 ஆகிடுச்சு. ரொம்ப ஏர்லியாக கிளம்புனிங்கன்னா அங்கே ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு 2.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தோம். ஒரு 100 kilometers கிட்டே இருக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா, சாரி உங்களுக்கு சரியாக நான் வந்து இந்த வீடியோ கிளிப் போட முடியல, ஏன்னா கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டே இருந்துச்சு அந்த ரோட்டில். நம்ம பார்க்குறது இப்போது அல்சூர் லேக், அந்த ஏரியா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அல்சூர் லேக் வந்து பெங்களூரில் ரொம்பவே ஃபேமஸ், எம்ஜி ரோட் பக்கத்தில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து காலையில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு லேக் இது. இந்த லேக்கில் வந்து எப்பவுமே வாட்டர் வத்தினதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அல்சூர் லேக் ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கேருந்து நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த இடம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கமர்ஷியல் ஸ்ட்ரீட். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போகாத கேர்ள்ஸ் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பெங்களூர் வந்தால், ஏன்னா நிறைய ஷாப்பிங் இருக்கும் அங்கே. ஸோ கமர்ஷியல் ஸ்ட்ரீட் க்ராஸ் பண்ணி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால ரோடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, டிராஃபிக் இல்லாமல். ஏன்னா டிராஃபிக்கில் வந்து நம்ம 3.5 hours இல்லை வந்து 3 hours கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, அது அப்படியே டபுள் ஆகிடும், அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வீட்டில் சாப்பிட்டு வரல, வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு ரெஸ்டாரண்ட் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இந்த மால் பார்த்திங்கன்னா யூபி சிட்டி, அங்கே வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் மால் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மால். நீங்கள் பெங்களூர் வரும்போது இங்கே போனது இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மால். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா மைசூர் ரோடில் கனகபுரா சங்கம் ரோட். இந்த ரோடு வழியாக தான் நம்ம அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும். ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது போகிறதுக்கு. இப்போது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். இங்கே வந்து ஒரு நம்ம ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, இங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரைவ்லாம் நம்ம போகும்போது வீட்டிலேருந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கேயாவது ஒரு அழகான லொக்கேஷனில் உட்காந்து சாப்பிடும்போது அதுவும் நல்லாயிருக்கும். என்னென்னா இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே டெய்லி வீட்டில் சமைச்சிட்டு டெய்லி வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம வெளியில் போகிற அன்றைக்கும் அவங்கள வந்து அன்றைக்கி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி நம்ம கிளம்பணும்னா அது ஒரு நல்லாவே இருக்காது. ஸோ அன்றைக்கி மட்டும் நம்ம ஃபுல்லாக வெளியிலேயே சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இப்போ இங்கே அந்த வேயில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபால்ஸ் ஒன்று தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் இதை க்ராஸ் பண்ணி போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் வந்தோம். ரிவர்ஸ் வந்துட்டு இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு கிட்டே போய் பார்க்க பார்க்க கிட்ட போக போக அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டியான ஒரு வாட்டர் இருந்து, ஆனால் தூரத்துலேருந்து பார்க்க தான் அழகாக இருக்குது. ரொம்ப ஒரு நுரைச்சிக்கிட்டு அழுக்கான ஒரு தண்ணி தான் அங்கே வந்து ஃபால்ஸ் மாதிரி அங்கே இருந்தது. அதனால் நாங்கள் அங்கே நிற்கலை, உடனே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அந்த வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இங்கே அந்த வில்லேஜ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலே நான் வந்திருந்தேன். நம்ம சவுத் இந்தியாவில் எப்படி இருக்குமோ தமிழ்நாட்டில் அதே மாதிரி தான் அந்த வில்லேஜ், அந்த வயல், அந்த தென்னை மரம் எல்லாமே வந்து நம்ம ஊர் மாதிரியே தான் இருந்தது. இங்கே உள்ளே வந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளில் வந்து ஏர் செக் பண்ணுறது, ஃபியூல் செக் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க.
அதே மாதிரி இங்கே வந்து உள்ளே வந்து ஷாப்ஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ ஏதாவது வாங்கணும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது. ஆனால் இந்த ஃபால்ஸோட லொக்கேஷன் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. ஜிபிஎஸில் வந்து எங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் காமிக்கல. எங்கெங்கேயோ சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டுருந்தோம். அப்படி இல்லைன்னா ஒரு டெட்டனில் கொண்டு போய் விடுது. ரொம்ப கார் உள்ளவே போக முடியாத ஒரு குட்டி குட்டி ரோட் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து கரெக்டாக யார்கிட்டையாவது கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. நாங்கள் அங்கே இருக்கவங்க கிட்ட தான் கேட்டு நாங்கள் போயிருந்தோம். ஜிபிஎஸ் பார்த்து போகாமல் அங்கே இருக்கவங்கள கேட்டு போயிருந்தாலே நம்ம கொஞ்சம் குயிக்காக போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா வெதர் வந்து ரொம்ப பேடாக இருந்தது. சென்னை வெயிலை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வெயில் பார்த்த உடனே எங்களுக்கு ஐயோ என்னடா அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் வெயில் இல்லாமல் நல்ல ஒரு வெதர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஹாலிடேஸ் டைம் கிடையாது, அதனால் வந்து க்ரௌடு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகணும்னு சொன்னாங்க. அங்கே போகிற வழியிலேயே வந்து ஒரு சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது. நம்ம வாட்டர் பாட்டில், ஜூஸஸ் இதெல்லாம் வேணும்னு நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அங்கேயே இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரத்தில் ஃபால்ஸ் வந்துடும் நினச்சா போக போக போயிட்டே இருந்துச்சு. இன்னும் ஒரு 20 இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஃபால்ஸ்க்கே போகவே இல்லை, திரும்பிட்டோம். ஏன்னா இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு டேம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அங்கே போய் பார்க்கலாம், அது ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால நம்ம அங்கே திரும்பி போயிட்டோம். இதுதான் அந்த பிளேஸ், இது உள்ளே போகும்போது என்ட்ரி டிக்கெட் கொடுப்பாங்க. இங்கேயே வந்து காரை பார்க் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா அங்கே கார் பார்க் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே கார் பார்க் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகிறது இந்த வழியாக தான் போகணும். ரொம்ப தூரம் நம்ம உள்ளே போகணும். ஏன்னா நம்ம அங்கே வாஷ்ரூம்லாம் கிடையாது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அண்ட் நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ நீங்கள் உள்ளே போய் நீங்கள் கார் பார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் திங்ஸ்லாம் பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் இறங்கி தண்ணிக்குள்ளே போயிடலாம். இந்த சைட்ஸில் இருக்க கடைகளில் தான் வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். சும்மா கொஞ்சமாக அந்த ஃபிஷ் மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்டோம். அந்த ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. யூஸ்வலாக வெளியில் வந்து ஃபிஷ் சாப்பிட மாட்டோம், டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த லேக் பார்த்திங்கன்னா நம்ம ஒகேனக்கல்லாம் போயிருப்போம். அங்கே இருக்கிற அதே மாதிரி தான் இருந்துச்சு, இங்கேயும் அதே மாதிரி வாட்டர். ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, ரொம்ப க்ளீனான வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த ஒரு ஸ்மெல், எந்த ஒரு டர்ட் எதுவுமே இல்லை, ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. இப்போது இங்கே வந்து கார் பார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே நீங்கள் உங்களோட பேக் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே இந்த இடத்துல வந்து பரிசல்லாம் நிறைய இருக்குது பாருங்க. அந்த பரிசல்லாம் நம்மளை ஏற்றி கொண்டு போயிட்டு அந்த சைடில் இருக்க அந்த கரையில் வந்து நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க. இதுக்கு டிக்கெட்ஸும் இருக்குது, ஒருத்தருக்கு 50 ருபீஸ் நினைக்கிறேன் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளை அந்த பக்கம் இறக்கி விட்டுறாங்க. அங்கே நம்ம கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், இவ்வளோ நேரம் இருக்கணுன்ற டைமிங்லாம் கிடையாது. இந்த தண்ணியில் டெப்த் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஃபீட் தான் இருக்குது நம்மளை இறக்கி விடுற இடம். நடுவில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ஹாட்டாக இருக்கிறதுலாம் தெரியல, ரொம்ப கூலாக நல்லா இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அந்த கிளியர் வாட்டரில் ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் கூட நாங்கள் பிடிச்சி விளையாடணும். அந்த வீடியோஸ்லாம் இருந்தது டிலீட் ஆகிடுச்சு, அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஒரு 2 hours கிட்டே நாங்கள் தண்ணிக்குள்ளேயே விளையாடிட்டு இருந்தோங்க, ரொம்ப நல்லா இருந்தது. டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, மழை வர மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3:30-4 அந்த டைமில் நாங்கள் கிளம்பிட்டோம். இருட்டிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. போக வாட்டர் லெவல் அதிகமாகிடுச்சு. இதுக்கு மேலே இருக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுதான் அந்த கரைக்கு அந்த பக்கமாக, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மரம்லாம் இருக்குது. அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே வந்து ஃபேமிலியோட ஒரு குரூப்பாக வராங்க, ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இதில் நிறைய கல்லுங்க, காலை வந்து உள்ள வச்சோம்னாலே நம்ம காலெல்லாம் வந்து குத்தி கிழிக்கிற மாதிரி ஷார்ப்பாக இருக்குது அந்த கிளியர் வாட்டர் அப்படின்றதுனால.
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். மற்றபடி எந்த பயமும் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைம் ஒரு 4:00, கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிச்சிச்சு 4:00. இதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே வெயில் இல்லாமல் இந்த மாதிரி இருந்ததுதான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிளைமேட் அந்த சீசன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா போகலாம் அங்கே. இதுக்கு அந்த கரைக்கு அந்த பக்கமாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளேஸில் வந்து பஸ் எல்லாம் இருக்குது. அந்த பஸ்ஸில் நீங்கள் வந்து இங்கேருந்து டைரெக்டாக ஃபால்ஸ் போகிறதுனால அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. லஞ்ச் நாங்கள் வந்து சாப்பிடலை, தண்ணியில் விளையாடிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம், அப்போ தான் நல்லா பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள், அது மட்டும் இல்லாமல் எக்ஸைட்மெண்ட் வேறு. நாங்கள் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது தான் நாங்கள் வந்து அந்த ஃபிஷ்லாம் சொன்னோம் இல்லையா, அங்கேயும் நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் கூடவே இந்த ஆடுலாம் கூட கிளம்பிது பாருங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வில்லேஜ் பார்க்குறதுக்கே. ஃபேமிலியோட கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி நம்ம ட்ரிப் எங்கேயாவது போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒரே வீட்டில் எல்லாருமே இருந்தாலும் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்கவே இந்த காலத்தில் வந்து டைம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போகும்போது தான் நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் அப்படிங்கிறது கிடையாது, 2 பேர் 3 பேராக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அதில் இருக்க சந்தோஷமே தனிதாங்க. யாராலையுமே இது முடியாதுலாம் கிடையவே கிடையாது. நம்ம நினச்சா நம்ம மனசு வச்சா எதை வேணால் நம்ம செய்யலாம். நம்ம சந்தோஷம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் எங்கேயுமே கிடையவே கிடையாதுங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி தான் லாங் ட்ரைவ் தான் போகணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க் போயிட்டு வாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பீச் போயிட்டு வாங்க, அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமே. இல்லை அதுவும் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க, வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு வந்து இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்.